சாரதி பெம்மாக் பெற்றோர் சங்கம்ங்கிறது மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய பெற்றோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நம்ம கம்பெனி ஃபேமஸே கிஃப்ட் பாக்ஸ்க்காக தான். 7 வருஷம் முன்னாடி 2000 பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம், இப்போ தான் 70,000 பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். உணவுக்கு டெய்லி அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு பொருள் நம்ம தயாரிக்கணும், அதுவும் ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு கான்செப்ட் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆயில் கான்செப்ட் பிளான் பண்ணோம். நிறைய சமூக ஆர்வலர்களையும் தொழில் சார்ந்து இயங்குபவர்களையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் சொல்லல்ல செயல். பிறருக்கு உதவுவதில்லாம் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு நாமே தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அதில் ஒரு உன்னதமான ஒரு செயல்பாடு நடக்குது அப்படின்ட்டு புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சாரதி பேக்ஸ். இவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு. இவங்களை பற்றின ஒரு முழுமையான ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம். சாரதி பெம்மாக் பெற்றோர் சங்கம்ங்கிறது மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய பெற்றோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. என் பேர் சமரச பாண்டியன். நான் இந்த சாரதி பெம்மாக் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். இந்த சங்கமானது 2000 துவங்கப்பட்டது. இது துவங்கப்பட்ட பொழுது 93 உறுப்பினர்களை கொண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட சங்கமாக நடந்து வருகிறது. இந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் பெற்றோர் சங்கமானது மூளை முடக்குவாதம், மூளை வளர்ச்சி குறைபாடு, கூட்டு ஊனம் மற்றும் ஆர்டிசம் இவர்களின் இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் தான் இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்காங்க. இவங்களுடைய கேள்விக்குறி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்நாளுக்கு பிறகு நமது குழந்தைகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் அது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அந்த விதத்தில் அவங்களோட சமூகத்தில் அவங்களையும் ஒரு மனுஷனாக நிலைநிறுத்தணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதுக்காக வந்து இந்த 18 வயசுக்கு மேலே ஸ்கூலில் இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு தொழில் பயிற்சி தொடங்கணும்னு சொல்லி இங்கே தொழில் பயிற்சி தொடங்கியிருக்கோம். இது வந்து 2010 துவங்கப்பட்டது. இந்த கட்டணமானது கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஃப்ரீயாக இது பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் கவர்மெண்ட்டில் சொல்லக்கூடிய சட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் பொதுமக பெற்றோர்களுக்கு, இந்த எங்கள் உறுப்பினர்களும் மட்டும் இல்லை இந்த மாவட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் சென்றடைய பயன்பெற்று வருகிறோம். அதோடு இல்லாமல் மத்திய அரசு மாநில கொடுக்க கொண்டு வரப்படும் சலுகைகள் பயனுள்ள பயனாளிகளுக்கு சென்றடைய எங்களிடம் உண்ட முயற்சியை செய்து வருகிறோம். என் பேர் சங்கர்ராமன். நான் இந்த அமைப்பில் வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். சங்கம் ஆரம்பித்த 2000 வருஷத்துலேருந்து இதில் நான் உறுப்பினராக இருக்கேன். என் பேர் பாரதிங்க. நான் வந்து இசி மெம்பராக இருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன். என்னோடய மகப்பேர் மைதிலி. எனது பேர் செல்வரத்தினம். நான் இன்சூரன்ஸில் சர்வேயராக இருக்கிறேன். என்னோடய பையன் பேர் வந்து பரத்ராஜ், ஆட்டிசம் வித் எம்ஆர் மல்டிபிள் டிசபிலிட்டி சிவியர் கேட்டகரி. அவனால் இங்கே பயிற்சி முகாமுக்கு நாங்கள் ரெகுலராக வந்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். என் பெயர் தட்சணாமூர்த்தி. நான் இந்த அமைப்பில் வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். என்னுடைய சன் வந்து அரவிந்த் சொல்லிட்டு 27 வயசு, அவர் ஆட்டிசம் பிஹேவியர் உள்ள குழந்தை. இந்த மையத்துக்கு பயிற்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. என் பேர் விஸ்வேஸ்வரன். இந்த அமைப்பில் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, மாத்தங்கின்னு பேர், 33 வயசு, மென்டலி சேலஞ்சர் பொண்ணு. அதுக்காக நான் இங்கே வந்துட்ருக்கேன். என் பேர் நந்தகோபால். நான் இந்த சாரதி பெம்மாக் அமைக்கக்கூடிய செக்ரட்டரியாக இருக்கேன். என் பையனுக்கு வந்து 23 இயர்ஸ் ஆச்சு. சிபி சைல்டு. அவன் இங்கே வந்து இப்போ வந்து அவன் ட்ரைனிங் மாதிரி ஒன்று கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். என் பேர் கணேசன். இந்த அமைப்பில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பேரும் மென்டல் சேலஞ்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2010 துவங்கப்பட்டோம். துவங்கப்படும்போது ஒரு 15 பேர் வரைக்கும் இருந்தாங்க, பசங்க வந்தாங்க. அந்த 15 பேரில் வந்து ஒரு 15 பேரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 2 மாதத்தில் எல்லாமே ஒரு அவங்கள ஒரு கோஆப்ரேஷன் வந்துருச்சு. அவங்கள ஒன்றா பழகிறது இந்த இதெல்லாம் நிறையா வந்துச்சு. ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, இங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு உட்காந்து வேலை செய்கிற அளவுக்கு அவங்களோட தன்மை மாறிச்சு. என் பெயர் உஷா. 2000 நான் இந்த அமைப்பில் இருக்கேன். இப்போ எங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். எங்கள் குழந்தைகள் தயாரிக்கிற ப்ராடக்ட்லாம் நல்லா இருந்தால் கூட வெளியில் சந்தையில் டிமாண்ட்ஸ் போட்டிகள் அதிகமாக இருப்பதால் எங்களால் மிக குறைந்த லாபமே அடைய முடிகிறது. இங்கே வந்து நாங்கள் பேப்பர் பேக்ஸு, கவர், ஆல் டைப் ஆஃப் என்வலப்ஸ், விபூதி கவர்லேருந்து கிளாத் லைன் கவர் வரைக்கும் எல்லா கவரும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து முக்கியமான பெரிய கம்பெனிஸ்லாம் கொடுத்துருக்கோம். எல்ஜி எக்யூப்மெண்ட் குரூப், எல்ஜி ஆல்ட்ரா, சந்திரா ஹோண்டாய், தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, இது மாதிரி இதுக்கெலாம் பெரிய கம்பெனிஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம்.
எங்களுக்கு வந்து தொடர்ந்து பண்ணுறதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு எங்கள் சங்கம் வந்து வளர்ச்சி அடைந்து இந்த அளவுக்கு நாங்கள் நல்லாவே இருக்கோம். எங்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து இண்டோஷெல், யூடிஸ், சிஐடி ஸ்னேகம், பிஎஸ்டி டெக், டோமா அலுமினி, ரோட்டரி சென்ட்ரல் கோயம்புத்தூர் ஆகியோர்களும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் செஞ்சு கொடுத்துருவோம். இந்த பொக்கே இது மாதிரி இந்த தோரணங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து சானிட்டரி நாப்கின் யூனிட் ஆரம்பித்தோம். 2016 நினைக்கிறேன், 16 ஆரம்பித்தோம். அது ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. சானிட்டரி நாப்கின், மெட்டர்னிட்டி பேட் ரெண்டும் தயார் பண்ணுறோம். இங்கே மேலும் இந்த குழந்தைங்களால் மற்றவங்களோட போட்டிக்கு சமமாக செய்ய முடியாது. அதனால் எங்களோட உற்பத்தி திறன் குறைவாக இருக்குது, உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிறது, லாபம் மிக குறைவாகவே கிடைக்கிறது. அதனால் பொதுமக்கள், நிர்வாகிகள், மருத்துவமனைகள் ஆகியோர் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். தனக்காசரம் கேட்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தான் இந்த மனவளர்ச்சி குன்றியோர். அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கள் லோகோவில் கூட கங்காரு இருக்கும். கங்காருங்கிற ஒரே அனிமல் தான் இந்த உலகத்திலேயே தன்னுடைய குழந்தைக்கான எக்ஸ்டர்னலான ஒரு பேக்கோட உருவான ஒரு அனிமல். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தை பெருசாகிடுச்சுன்னா அது குதிச்சு போயிடும்னு. ஆனால் எங்கள் குழந்தைங்களை இங்கே விட்டு குதிச்சே போக முடியாது. நாங்கள் இறக்குற வரைக்கும் எங்கள் வயிற்றுக்கு முன்னால் இருக்கிற பையில் அந்த குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சாரதிங்கிறதுக்கு நாங்கள் இந்த கங்காரு லோகோவாக வச்சுருக்கோம். எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2000 தொடங்கப்பட்டது. இன்றைக்கி 280 மேலே உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த சாரதி பெம்மேக்கனுடைய கனவு திட்டம்ங்கிறது இல்லம் அப்படிங்கிறது. இல்லம்ங்கிறது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ILLAM, இன்க்ளூசிவ் லைஃப் லாங் ஆஃப்டர் மீ அப்படின்னு. இப்போ மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் வந்து தங்களுடைய காலத்துக்கு பிறகு தங்களுடைய குழந்தைங்களை யார் பார்த்துக்குவாங்க, அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்னங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு பதிலாக இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து இது மல்லேகொண்டன் பாளையம்ங்கிற வில்லேஜ், இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது, செலக்கரசல்ங்கிற ஊருக்கு பக்கத்தில். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 5 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இவங்க குடும்பத்துடன் ஒரு இன்க்ளூசிவாக தங்குற மாதிரி ஒரு இல்லம் அமைக்கிறதுக்கான திட்டம் இது. இப்போ முதல்ல வந்து ஒரு 1750 சதுர அடியில் வந்து ஆக்டிவிட்டி சென்டருங்கிறது தொடங்கியிருக்கோம். அதில் வந்து இந்த மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்கிறதுக்குள்ள ஒர்க் ஸ்பேஸ் மாதிரின்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பின்னால் நீங்கள் பார்க்குற இல்லம் ஆக்டிவிட்டி சென்டரில் தான் நம்ம இது தெரப்பிட்டிக் இன்டர்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கான ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி போன்ற தெரப்பிகளுக்கான ஒரு இடமாக இதை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மனவளர்ச்சி குன்றியோர் தங்கள் குழந்தைகளோடும் வந்து தங்குற மாதிரியும், தனியாக வந்து மனவளர்ச்சி குன்றியோர் மட்டும் தனியாக தங்குற மாதிரி ஹாஸ்டல் வசதி மாதிரியும், இரண்டு விதமாக இந்த திட்டத்தை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் முதலியாக இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இயற்கை மண்புழு உர தயாரிப்பு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து வெர்மி காம்போஸ்ட் யூனிட்டு. இந்த வெர்மி காம்போஸ்ட் யூனிட்டுங்கிறது, இந்த வெர்மி காம்போஸ்ட் பெட்டுங்கிறது 3 அடி அகலம், 3 அடி உயரம், 10 அடி நீளம் இருக்கிற காங்கிரீட் தொட்டிகள். அந்த மாதிரி ஜோடி ஜோடியாக வந்து 8 தொட்டி இருக்குது. இந்த 8 தொட்டினுடைய கெப்பாசிட்டி இப்போதைக்கு கிட்டத்தட்ட 12 டன் உள்ள மெட்டீரியல் நம்மளால் ஒரு ஈல்டில் வந்து காம்போஸ்ட் பண்ண முடியும். இதை பிற்காலத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோசரம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதை வந்து மண்புழு உரம் ஆன பிற்பாடு அதை ஜலித்து கரெக்டான 4 mm சைஸுக்கு கீழே இருக்கிற மெஷ் சைஸாக மாற்றி அதை வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மோட்டரைஸ்டு சீவிங் மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்மளால் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் அடுத்த மாதத்துலேருந்து நம்மளால் வந்து ஒரு 12 டன் ஒரு மாதமும் நம்மளால் சப்ளை பண்ண முடியும். இப்படி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூரா நம்ம அடுத்தது டீகம்போசிங் ஆடிங்க தான் போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் இடம் வந்து அக்ரிகல்ச்சருக்கோசரமும் வெர்மி காம்போஸ்ட்டுக்கோசரம் நம்ம இந்த இடத்துல ஒதுக்கியிருக்கோம். இல்லை நிறைய மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுடைய பிரச்சனையே என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு காரியம் செய்யும்போது அதில் முடிவெடுக்கணும், இடதா வலதான்னு ஒரு முடிவெடுக்கணுங்கிற நிலைமை வரும்போது அவங்களால ஒரு முடிவெடுக்க முடியாமல் போகுது. அதனால் இந்த அக்ரிகல்ச்சர் பேஸில் என்னக்கா அவங்க அதிகம் முடிவெடுக்கக்கூடிய அவசியம் இல்லாத தொழிலாக அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இதுதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அதை பண்ண வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது தங்குமிடத்திடம் கூடிய ஒரு இல்லம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாத்தையும் அவங்களே பயிர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு திட்டமும் இங்கே இருக்குது. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இதை பார்க்குறவங்க, இயற்கை விவசாயத்துக்கு மேலே அக்கறை இருக்கிறவங்க இந்த இயற்கை மண்புழுவை எங்களிடமிருந்து வாங்கி பயன்படணும்னு
வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் முதல் செய்யக்கூடிய செலவுங்கிறது அதில் ஒரு பகுதி வந்து மனவளர்ச்சி குன்றியோருடைய நலனுக்காக இதில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுனால எங்களுடைய நிறுவனம் தயாரிக்கிற இந்த தரமான மண்புழு உரத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி நீங்களும் பயனடைங்க, எங்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். உங்கள் நிறுவனத்திற்கோ அல்லது உங்கள் வீட்டுக்கோ ஏதாவது தேவை அப்படின்னால இவங்களை அணுகி வாங்கலாம். முக்கியமாக விவசாயம், இயற்கை விவசாயம் சார்ந்து இயங்கக்கூடிய நண்பர்கள் இவங்களை அணுகி இந்த மண்புழு உரங்கள்லாம் வாங்கி பயன்பெறலாம். இவங்க வந்து நேரடியாக உதவி கேட்காம இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த செயல்பாடுகளை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டு அதன் மூலமாக அவருடைய வருமானத்தில் இவங்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிறப்பான ஒரு சேவையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நேரடியாக இவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ஒத்துழைப்பு செஞ்சாலும் சரி, ஆனால் தொடர்ந்து இவங்களுக்காக செய்யுங்க. இவங்களுடைய தொடர் வளர்ச்சிக்கு மக்கள் ஊடகமையும் கூடுதலாக ஒத்துழைப்பு கொடுக்குன்றதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சாரதி பேமேக்ஸ் நிறுவனத்தினுடைய இந்த அமைப்பினுடைய அத்தனை பேருடைய உழைப்புக்கும் நாம் வந்து தலைவணங்கி இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக்கிறோம். நம்மோட கனவுக்கு நாம் உழைக்கலை அப்படின்னா மற்றவங்களோட கனவுக்காக நம்ம உழைக்க வேண்டியது இருக்கும். அதனால் நாம் என்ன கனவு கொண்டிருக்கோமோ அதை நோக்கி முயற்சியோடு உழைத்தால் நிச்சயம் பலன் இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு பொறியியல் பட்டதாரி இளைஞர் தான் நாம் பார்க்கக்கூடிய மகிழ் நிறுவனத்தின் உரிமையாளர். என் பேர் பிரபாகருங்க, பரமத்திவளூர் பகுதியில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் இது. நான் ஆக்சுவலாக படித்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரிமன் கல்லூரியில் பொறியியல் பட்டம் படித்தேன். முடிச்சுட்டு சுயமாக ஒரு தொழில் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் எல்லாத்து போல் நமக்கும். சரி, அதில் ஒரு ஐடியா பண்ணி சரி சுயமாக தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன தொழில் பண்ணலான்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சரி உணவு சம்மந்தமாக ஒரு தொழில் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி பண்ண ஆரம்பித்தது தான் அந்த மகிழ் நிறுவனம் ஆரம்பித்தது தான் அதோட ஆரம்பம் தான் இது. மொதல் நான் என்ன பண்ணோம்னா நெல்லிக்கையில் ஜூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ப்ரொஃபஸர்ஸே அப்போ நாங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்க, அவங்களுக்குலாம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் டாக்டர்லாம் அடிக்கடி குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி ஒரு டெக்னாலஜி பண்ணி நெல்லிக்காய் ஜூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயிலேருந்து கத்தாழை சுரக்கா இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ நாங்கள் ஆர்என்டி பண்ணும்போது என்னாச்சுன்னா மெயினாக வந்து உணவுக்கு டெய்லி அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு பொருள் நம்ம தயாரிக்கணும், அதுவும் ரொம்ப ஹைஜீனிக்காக நல்ல ஹெல்த் ஓரியன்டாக கான்சியஸாக பண்ணணும் ஒரு கான்செப்ட் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆயில் கான்செப்ட் பிளான் பண்ணோம். அதுதான் மகிழ் மரச்சக்கெனு ஒரு யூனிட் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். பழைய பாரம்பரிய முறையில் கல் செக்கில் ஆட்டுற எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி நாங்கள் அனலைஸும் பண்ணி இப்போது ரிப்போர்ட்டாக வச்சுருக்கோம். அன்றைக்கி மாடு வச்சு செக்கு சுத்த வச்சாங்க, அதே மாடு சுற்றுற அளவில் ஒரு ஆர்பிஎம்மில் ஒரு மோட்டர் நாங்களே டிசைன் பண்ணி மாடு என்ன வேகத்தில் சுற்றிச்சோ அதே வேகத்தில் அந்த காலத்தில் வாகை மரம் யூஸ் பண்ண மாதிரி அதே வாகை மரத்தை நாங்கள் எடுத்து அதுலேருந்து கல் செக்கில் ஆயில் ப்ராசஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி பண்ணி அதில் மகிழ் மரச்செக் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா அதில் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் விளக்கெண்ணெய் இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா தரமாக விவசாயிகிட்ட நேரடி கொள்முதல் பண்ணி நாங்களாக தேங்காய்னா தேங்காயை வாங்கி நாங்களாக உடச்சி கொப்பரை எடுத்து சல்ஃபர் இல்லாமல் நேச்சுரலாக ப்ராசஸ் பண்ணுறோம். நீங்கள் யூனிட்டுக்கு வந்து நேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கடலைனா அதேமாதிரி கடலை வாங்கி நாங்கள் உடச்சி காய வச்சு ப்ராசஸ் பண்ணுறோம். இது மாதிரி எல்லாமே நாங்கள் சொந்த பார்வையில் நேரடி பார்வையில் நேரடியாக கொள்முதல் பண்ணி நேரடியாக கண்ணு முன்னாடி மக்கள்கிட்ட ஆட்டி எண்ணெயை சூரிய ஒளியில் மட்டும்தான் தெளிவு வைக்கிற, வேறு எந்த ப்ராசஸ்லையும் தெளிவு வைக்காமல் ரீஃபைன் பண்ணாமல் அப்படியே கொடுக்குறோம். இதுதான் எங்களோட டெக்னாலஜி. மார்க்கெட்டில் நம்ம பொருள் செக்கில் ஆட்டி எண்ணெயை தெளிய வச்சு சூரிய ஒளியில் கொண்டு போய் கொடுக்குறோம். இன்னொரு காம்படிட்டரு அவங்க எண்ணெய் கொண்டு வந்து வச்சுருக்காங்க கடையில். நான் வந்து இங்கே பாருங்கள் செக்கில் ஆட்டி கொடுத்துருக்கேன், பாருங்கள் எண்ணெய் செடிமெண்ட் ஆகிருக்குதுங்கிறேன், உங்கள் இதில் வந்து இப்போ அடியில் படிஞ்சிருக்குது அதனால் ஏதாவது கலக்குறீங்க, படியாதனை தான் நல்ல எண்ணெயின்னு சொன்னாங்க. அது உண்மையிலுமே எனக்கு வருத்தமாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரிலாம் மக்கள் இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. நான் அதுக்காகவே இப்போ என்ன சொல்லிட்டேன்னா வாய்ப்பு இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எப்படி ஆடுறாங்க, எப்படி தயாரிக்காங்க, இது உண்மையிலுமே இயற்கையாக தான் கிடைக்குதா, எப்படி என்ன நேரில் பார்த்தாங்களோ அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், எங்களுக்கும் அதை கொடுக்கும்போது முழு மனசோடு அவங்கக்கிட்ட கொடுக்குறோம், அவங்களும் நல்லா தெரிஞ்சு வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இருக்கும். நார்மலாக நிறையா செக் எண்ணெய் செக் எண்ணெய்னு சொல்கிறாங்க. செக்குங்கிறது என்னென்னா ரோட்டரி இரும்பில் செக் பண்ணலாம், எலக்ட்ரிக் எக்ஸ்பில்லருங்கிறதே ஒரு செக்கு மாதிரி டிசைன் பண்ணி பண்ணலாம். மரச்செக்குங்கிறது என்னென்னா மரம் செக்குங்கிறது கல்லில் நாங்கள் பண்ணுறோம்.
கல் வாகை மரங்கிறது இதுதாங்க. இது ஆக்சுவலாக இது ஃபுல்லாக கல்லுங்க. இது ஆக்சுவலாக பாறை, கிட்டத்தட்ட 1.5 டன் கெப்பாசிட்டி இருக்கும் இந்த பாறையை. இதை குடஞ்சி நாங்கள் செக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். இது 6 அடியில் உள்ளே டிப் பண்ணி பண்ணியிருக்கோம். இது கல்லுங்க, இது வாகை மரம், மேலே இருக்கிறது வாகை மரம். சுற்றுறது ஸ்லோ ஸ்பீடில் ஆர்பிஎம்மில் நாங்களே மோட்டரை டிசைன் பண்ணி அது ஸ்லோ ஸ்பீடில் அப்படியே மாடு என்ன ஸ்பீடில் சுற்றுமோ அதே ஸ்பீடில் சுற்ற வச்சு இந்த எண்ணெய் ஆட்டுறோம். இதுதான் இதோட ப்ராசஸ்ஸுங்க. ஹீட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற எண்ணெய் 3 மாதம் கிடாமல் இருந்துச்சுன்னா நம்ம மரச்சுக்கள் ஆடுற எண்ணெய் 1 வருஷம் கிடாமல் இருக்கும். காரணம் என்ன, அந்த ஹீட் இல்லாமல் ப்ரொடியூஸ் ஆகிறதும் அந்த தன்மை மரம் அப்படியே இருக்கிறனால அப்படியே இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் கை வச்சு பார்க்கலாம், சூடே வராது. நார்மலாக மற்ற மிஷினில் ஆடுறத கையில் தொட முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கை வச்சு தான் தள்ளுவாங்க, உங்களுக்கு எந்த சூடும் வராது. பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்கெண்ணெய், அதே போல் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது எல்லாமே ஆட்டுறோம். எல்லாமே இதே ப்ராசஸ் தான் பண்ணி சூரிய வெளியில் கொண்டு போய் வெளியில் தெளிய வச்சு பாட்டில் பண்ணி பேக்கிங்கில் அனுப்புகிறோம். இதுதான் நடந்துட்டு. இப்போ மார்க்கெட்டில் மற்ற எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கடலெண்ணெயே வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக 220 ரூபாய்க்கு கொடுத்தா தான் எங்களால் கட்டுப்படி ஆகும். அப்போ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் 100% அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த ரேட்டு தான் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி கடலை ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால், கடலை விவசாயிகிட்ட நேரடியாக வாங்குறது 1 கிலோ கடலை 100 ரூபாய்க்கு வாங்குறோம். 2 கிலோ கடலை பருப்பு போட்டால் தான் ஒரு லிட்டர் எண்ணெய் எடுக்க முடியும். 2 to 2.5 கிலோ கொடுக்கணும். அதில் ஒரு கிலோ புண்ணாக்கு வந்ததுன்னா அது ஒரு 45 ரூபாய்க்கு விற்றுருவோம். அது போக பார்த்தீங்கன்னா மீதி 2.5 கிலோவுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் வரும்போது உங்களுக்கு அசலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 200 ரூபா ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ அசலுக்கு அசல் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா இருந்தால் தான் அந்த பாட்டில் லேபிள்லாம் போக மீதி ஒரு 5 ரூபா லிட்டருக்கு நம்ம வச்சு மார்க்கெட் பண்ணுறோம். இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. பட் என்னென்னா காம்படிட்டிவில் பார்த்தீங்கன்னா மற்ற பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபைன் ஆயில்ஸு, அதே போல் இம்போர்ட்டட் பாம் ஆயில் இதெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு உள்ளே கிடைக்கிறனால அந்த வர்த்தகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அது இன்றைக்கி நாளடைவில் 100%ல ஒரு 10% ரீச் ஆகிட்டோம். அந்த மக்கள் ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் ஆகிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தரலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ 10% இருக்கிறத அடுத்து 20%, அடுத்து 30% அப்படியே போகும்போது அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் ஆகிடும், எங்களுக்கும் பொருள் கொஞ்சம் நல்ல பொருள் கொடுத்துன்னு ஒரு திருப்தியோடு பண்ணலான்னு ஒரு ஐடியாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயுமே என்னென்னா படிச்சிருக்கோம், பிஇ படித்தாச்சு, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு ரிஸ்க் எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அதான் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாதம் 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை பண்ணி நாளைக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல, ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை டாலரேட் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஆரம்ப காலத்துலேயே நான் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா லாஸ் பண்ணோம், கம்பெனி போட்டு லோன் வாங்கி கட்ட முடியாமல் எல்லாமே ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது ஒரு தடவை லேர்ன் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம டெவலப் பண்ணிடலாம். அந்த லேர்னிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், எடுத்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆரம்ப காலத்தில் எப்பயுமே தொழிலில் கஷ்டமாக இருக்கும், தொழில் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணுறவங்களும் சிரமப்படணும். பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம சக்ஸஸ் தாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம இன்னோவேஷனை நம்ம டேரெக்டாக நம்ம தொழிலில் துணிக்கலாம். அதே வேலைக்கு போகும்போது அந்த இன்னோவேஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு 4 பேர்த்து நிற்கணும், அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இதுனால் நம்ம இன்னோவேஷனை டேரெக்டாக பூர்த்தி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இயற்கை சார்ந்த ஆர்வம் உடையவங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணணும் முதலீடு இருக்காது அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்கள்கிட்ட மகிழ் நிறுவனத்தில் நீங்கள் ஒரு கடையை மட்டும் ஆரம்பிங்க, நீங்கள் கடையை நீங்கள் ஆரம்பிங்க, பொருளை பூரா நான் தரேன், நீங்கள் விற்று காசு கொடுங்க. ஏன்னா ஒரு நல்ல பொருளை மக்கள் வாங்க ஆரம்பிச்சுட்டா ரெகுலராக வாங்குவாங்க, நீங்கள் அதை நிர்வகித்தாலே போதுன்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் என்னென்னா இது வரலாம் எங்கள் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செயின் ஸ்டோர்ஸுக்கு இது வரலாம் கொடுக்கவே இல்லை. அதாவது ஒவ்வொரு கடைகள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் தயாரித்தது எங்களுக்குள்ள வாடிக்கையாளர்களுக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் விரிவுபடுத்திருக்கோம். விரிவுபடுத்தினதுக்கப்புறம் நாங்களே சொந்த கடைகள் அங்கங்கே போட்டு ஓன் அவுட்லெட் மாதிரி, ரீட்டைல் அவுட்லெட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி அவங்கள ஸ்டோர் மட்டும் தான் போட சொல்கிறோம். பொருள் பூரா நாங்களே இறக்கி வச்சு குவாலிட்டியான பொருளை குவாலிட்டியாக ஷோகேஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட எண்ணெய் வகைகள் மட்டும் இல்லை, ஃப்ளோர் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது, அடுத்து மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இப்போ இந்த ஜூஸஸ்லாம் பண்ணுறோம், நெல்லிக்காய், கத்தாழை, செம்பருத்தி, சுரக்காய் இந்த மாதிரி ஆர்கானிக் ஜூஸஸ்ஸு, ஆர்கானிக் ஹெர்பல் பவுடர்ஸ் பண்ணுறோம். இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ அரப்புத்தூளில் நாங்கள் சேசே பேக் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சீக்கா மாதிரி அரப்பு ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு, அந்த பாரம்பரியமே அழிஞ்சு போயிட்டுருக்கு. சரி அதை கொஞ்சம் மீட் எடுக்கிற மாதிரி ஒரு புதுசாக இன்னோவேஷனாக பண்ணி ஒரு பேக்கிங் பண்ணி அனுப்பலான்னு சொல்லி இப்போ அரப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். எங்களுடைய வர்த்தகம் தொடர்பு கொள்ளணும்னா பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது கம்யூனிகேஷனுக்கு, அதே போல் ஃபேஸ்புக்கு, எங்கள் வெப்சைட் ஓன் இருக்குது, அதே மாதிரி எங்களுக்கு செல்லர் அக்கௌண்ட்லாம் இருக்குது, அமேசானில், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி எல்லாத்துலேயும் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் தாராளமாக எங்களது mahilfoods.com போனாலே எங்கள் வெப்சைட்லேயே எல்லாமே இருக்கும், நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனாலும் எங்களுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அங்கங்கே எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எங்களோட ஓன் அவுட்லெட்டும் அங்கங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
அதனால் ஈஸியாக உங்களுக்கு டெலிவரி ஹோம் டெலிவரி வரலுமே நம்ம இது வரலுமே கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள்கிட்டயே ஒரு 100-200 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஹோம் டெலிவரியே ஒரு 100 கஸ்டமர் போல் கொடுத்துட்ருக்கோம். உள்ள மாற ஒரு தொழிலில் சந்தோஷத்தோடு கொடுக்குற ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா 10 பேர் நம்ம பொருளை சாப்பிடும்போது அவங்க நம்ம பொருளை கன்சியூம் பண்ணுறாங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. டெய்லி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டன்னுக்கு கிட்டத்தட்ட எண்ணெய் ஆட்டுறோம். ஒரு டன்னுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டில் மினிமம். 1000 பாட்டில் 1000 குடும்பங்களுக்கு போகுதுங்கும் போதே அது ஒரு சந்தோஷம் தானே. அதோட என்ன நமக்கு பெரிய கிஃப்ட் கிடைக்கணும். கடந்து போன நாட்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நடந்து போக இன்னும் நாட்கள் இருக்குது அப்படின்ற தன்னம்பிக்கையோடு அவருடைய பயணம் இருந்திருக்கு. இவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சமூக பொறுப்புணர்வு ரொம்பவே இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய தொழில் முனைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது வாடிக்கையாளர்களாக மட்டுமல்லாமல் விற்பனை பிரதிகளாகவும் நீங்கள் வரலாம், நீங்கள் கடை வச்சிங்கன்னா பொருட்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு உங்களை வந்து திறந்த வழியில் அழைப்பு கொடுத்துருக்காரு. யார் வேணாலும் அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு சிறந்த பொருட்களை கொடுப்பதற்கு மகிழ்வுன்ற நிறுவனங்கள் வந்து தயாராக இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ள சொல்லல செயல்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிரபாகரன் அவர்களுடைய இந்த தொழில் சார்ந்த வளர்ச்சி இன்னும் சிறப்பாக இன்னும் பல மக்களை சென்றடைய வேணும், நிறைய இளைஞர்களை வந்து இவர் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம். உன் மதிப்பையும் செயல்பாட்டையும் நிர்ணயிக்க வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு செயல்பாடு செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர் தான் சிவகாசியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாரி பட்டாசு கடை உரிமையாளர். இவர் என்ன மாதிரியான பணிகள் செஞ்சிட்ருக்காரு, முக்கியமாக பட்டாசு வியாபாரத்தில் தனித்துவத்தை வந்து விதைச்சிருக்காரு, இந்த தனித்துவமான செயல்பாடுகள் என்ன, இந்த தொழில் சார்ந்து இதில் என்ன மாதிரியான புதுமையான விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு அப்படின்றத ஒரு பதிவாக பார்க்கலாம். பேர் பிரபு, நான் சிவகாசியில் வந்து ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்பரேஷன்ஸில் பட்டாசு வச்சிருக்கிறேன். நாங்கள் பட்டாசு கடை வந்து இந்த ஃபீல்டில் ஒரு 10 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். பட்டாசு கடை போக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட்டு ஸோ நிறைய பண்ணுறோம் நாங்கள். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நான் படித்தது பிடெக் ஐடி படித்தேன் கோயம்புத்தூர் PhDல. காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் சரி நம்ம சிவகாசியில் ஏதாவது அப்பா அம்மா கூட இருந்து ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி அந்த ஐடியா வர்றப்போ சரி என்ன ஃபீல் பண்ணலாம் பார்த்தா எக்ஸிஸ்டிங் நம்ம சிவகாசியில் வந்து இருக்கிறது இந்த பட்டாசு தொழில் தான். இந்த தொழில் சார்ந்து எதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சரி நம்மளே சின்னதாக ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி மொதல் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்ன லெவலில் நானும் இன்னொரு என் கசின் மட்டும்தான் சேர்ந்து ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணுறாங்க நம்மகிட்ட வந்து. ட்ரேடிங் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோப் போயிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஒரு வருஷமும் புதுசு புதுசாக ஃபீல்டில் என்னென்னா இருக்குது, அது என்ன மார்க்கெட் என்ன எப்படி இருக்குது அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேதான் கொண்டு போயிட்டே இருக்கிறோம். காஸ்டிங்கே ரொம்ப கம்மியாக கொடுத்து குவாலிட்டி நல்லா கொடுத்து எப்படி பண்ணலாம், ஸோ ஈஸி அக்சஸ் பண்ணி வீடு வரைக்கும் போய் எப்படி நம்ம கொடுக்க முடியும் ஒரு பொருளை வந்து. ஏன்னா பட்டாசுன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு எட்டாக்கனியாகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி, ஃபங்க்ஷன் அப்போ தான் வாங்க முடியும். அதனால் நிறைய பேர் இது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு. நம்ம அப்படி கிடையாது, எல்லாமே அந்த ப்ரைஸிங் வந்து இன்டர்மீடியட் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக கொண்டு பண்ணுறோம், டேரெக்டாக சேல் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப லெஸ்ஸான மார்ஜினில் நம்ம இதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த பட்டாசில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான வெரைட்டி நாங்கள் நிறைய கொண்டு வந்துருக்குறோம். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் குழந்தைகள் தான் இப்போ பட்டாசில் வந்து விரும்பி வெடிக்கிறதுக்கு ஏற்றாப்பில் நிறைய புது புது வெரைட்டிஸ். ஸோ எல்லாமே ரொம்ப சேஃபு, எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி. இன்னொன்று வந்து எல்லாம் பசுமை பட்டாசு, ரொம்ப உங்களுக்கு வந்து புகையோ உடம்புக்கு தீங்கிழக்கூடிய எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போ புதுசாக ரெகுலேஷன் கொண்டுருக்காங்க. பட்டாசு வந்து பசுமையாக செய்யணும்னு சொல்லி பசுமை பட்டாசு வந்து எப்படின்னா லெஸ் கார்பன் எமிட்டட். ஸோ கார்பன் வந்து அதிகமாக எமிட் பண்ணாதது வந்து குழந்தைங்களை ரொம்ப சேஃபு. ஸோ எந்த இயற்கைக்கு எந்த தீங்கிழைக்காத பட்டாசு தான் இப்போ அரசாங்கம் சொல்லுது, நாங்களும் அதான் கடைப்பிடிக்கிறோம். எல்லாருமே விரும்பி ஃபேமிலி குடும்பத்தோடு வெடிக்கிற மாதிரி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, ஷவர் இடத்துலலாம் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. புதுசு புதுசாக கொண்டு வரோம், ஒரே ஃபேன்சியில் 5 ஃபங்க்ஷன் கொண்டு வந்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் புது புது வெரைட்டிஸ் புதுசாக வந்து ட்ரெண்டில் இருக்கிறது.
ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கினா நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாரோ அது மட்டும் தான் வைக்க முடியும். நாங்கள் அப்படி கிடையாது, மொத்தம் ஒரு 13 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறோம். எங்கள் பிராண்ட் ஒரு பிராண்ட் இருக்குது ஸ்ரீவாரின்னு சொல்லி, இது போக இன்னும் ஒரு அதர் பிராண்ட் ஒரு 12 பிராண்ட் எங்கிட்ட இருக்குது. இந்த 12 பிராண்டில் யூனிக்காக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, இப்போது ஒரு ஃபேக்டரியில் ஒரு சில பொருள் நல்லாயிருக்கும், ஒரு சில பொருள் நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா இருக்கிற பொருளை மட்டும் பிக் பண்ணி நம்ம அதை ஒரு லிஸ்ட்டாக அதை ஒரு கேட்டகரியாக கொண்டு வந்து அதை வச்சுக்கிறோம். நாங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு 35 ப்ரொடக்ட்ஸ் நாங்கள் செய்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து டிஆர்ஓ ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ டிஆர்ஓன்றது லைசன்ஸ் பட்டாசுலாம் நிறைய கேட்டகரி இருக்குது, நாங்கள் டிஆர்ஓ லைசன்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வகை பட்டாசு தான் உற்பத்தி பண்ணுறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குது. ஸோ அதை நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம். மித்த பொருட்கள் வந்து நாங்கள் வெளி கம்பெனியில் வாங்கிக்கிறோம். நாங்கள் சொன்ன மாதிரி வெளி கம்பெனியில் வாங்கி ஒரு சேல் பண்ணுறோம். ஸோ அந்த உற்பத்தி பார்த்திங்கன்னா ஒரு 35 வகையான கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அந்த காம்படிஷன் நாங்களும் நிறைய ப்ரைஸ் வேரியேஷனை கொண்டு வந்து எப்படி கொடுக்க முடியும், எப்படி ஒரு ஒரு காஸ்ட்லியான பொருளை எப்படி சீப்பாக கொண்டு போய் கொடுக்க முடியுன்றதை நாங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறோம். நாங்கள் நம்மளுடைய மெயின் இதே பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் தான். எங்களை நம்ம கம்பெனி ஃபேமஸாக கிஃப்ட் பாக்ஸ்க்காக தான். நாங்கள் ஒரு 7 முன்னாடி 2000 பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருந்தோம். இப்போ தான் 70,000 பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இந்த வளர்ச்சி காரணம் நாங்கள் கொடுத்துருக்க குவாலிட்டி, மக்கள் கொடுத்த சப்போர்ட்டு. ஸோ எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து யாருமே எங்களை ஒரு நாள் கூட பண்ணி இந்த மாதிரி எதுவுமே நல்லாலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன் டைத்தில் வந்து இந்த கிஃப்ட்டு கொடுக்குற பழக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகம். கிஃப்ட் பாக்ஸ் அதிகமாக மூவ் ஆகிறப்ப தமிழ்நாட்டில் மட்டும் தான் மூவ் ஆகும். ஏன்னா வேலை பார்க்குறவங்களேருந்து எல்லாத்துக்குமே அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்றத கிஃப்ட் பாக்ஸ் மூலியமாக தான் கொடுத்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நாங்கள் நிறைய வெரைட்டி வச்சுக்கிறோம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வெடிக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு 150 ரூபாயில் எங்களுக்கு பாக்ஸ் இருக்குது, கிஃப்ட் பாக்ஸ் 150 ரூபாயில் இருந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் நாங்கள் பாக்ஸ் வச்சுருக்கிறோம். நிறைய கேட்டகரி இருக்குது, நிறைய வித்தியாசம் பாக்ஸில் வச்சுருக்கோம். நாங்கள் மொத்தம் 15 கேட்டகரி இருக்குது. ரீட்டெயில் மட்டும் நாங்கள் பண்ணுறதில்ல, ஹோல்சேல் பண்ணுறோம். ஏன்னா சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு 30-40 ரூபா 50 ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் அந்த வாங்கிக்கலாம், உற்பத்தி விலையிலேயே வாங்கிக்கலாம். நீங்கள் நாங்கள் மார்ஜினில் எதுவும் வைக்க போகிறது கிடையாது, நாங்கள் சர்வீஸாக தான் பண்ணுறோம். ஏன்னா நம்மளை மாதிரி 4 பேர் நீ இந்த ஃபீல்டில் டெவலப் பண்ணணுன்றதுக்காக நம்ம சர்வீஸ் மாதிரி தான் பண்ணுறோம் அது. ஸோ நாங்கள் கம்பெனி ரேட்லேயே கொடுத்துட்றோம். நாங்கள் அது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் போட்டு பாஸில் போட்டு அனுப்பிச்சிடுவோம் ஊருக்கு. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கலாம், நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் பட்டாசு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனி வெப்சைட் இருக்குது, www.bestfirecrackers.com. ஸோ அது போக ஸ்ரீவாரிஃபயர்கிராக்கர்ஸ் .com, ஸ்ரீவாரிக்ராக்கர்ஸ் .com. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு 3 வச்சுருக்கிறோம். இது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போனீங்கனாலே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா ப்ராடக்ட்ஸும். மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குமோ அது எல்லா ப்ராடக்ட்ஸும் படம் வீடியோ எல்லாமே எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் வெடிச்சு பார்த்து எல்லாம் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் வாங்குறப்போ ஒரு பொருள் என்னன்னு தெரியாமல் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா பட்டாசு வந்து விதவிதமான பேரில் இருக்கும், அது என்ன ஃபங்க்ஷன் நிறைய பேர் தெரியறதில்ல. நாங்கள் அப்படிலாம் இல்லாமல் அந்த பட்டாசோட வெரைட்டியை கீழே போட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எப்படி ஃபங்க்ஷனான்றத கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம். அது போக வீடியோவும் கொடுத்துருக்கோம், ஃபோட்டோவும் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சிக்கலாம், புரிஞ்சு நீங்கள் அதை வாங்கினா பெட்டராகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா தேவையில்லாத பட்டாசு நீங்களும் வாங்கணும் அவசியம் இல்லை இல்லையா. ஸோ வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஸ்பெஷல் ஒரு கேட்டகரியாக வச்சுருக்கோம் நாங்கள், சில்ட்ரன் ஸ்பெஷல் நைட்டு போகிறதுக்கான வெடிகள். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கனாலே டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் இதில் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது போக உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வெக்கேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கேற்ற மாதிரி பட்டாசுன்னு சப்ளை பண்ணுறோம் நாங்கள். எங்கள் ஸ்ரீவாரி குடும்பத்திலேருந்து எல்லாருக்கும் தீவிர நலத்துக்கள், நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க, பட்டா சேஃபாக வெடிங்க. எப்போவுமே பட்டாசு வெடிக்கிறப்போ பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆள் பெரிய சூப்பர்வைசர் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு அம்மாவோ அப்பாவோ ஒரு அண்ணனோ இல்லாமல் வெடிக்காதீங்க. 18 கீழே உள்ள குழந்தைங்க பட்டாசு வெடித்தாங்கன்னா கட்டாயம் ஒரு பெரிய ஆள் கூட இருந்தே ஆகணும், பக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சேஃபாக வெடிங்க. உயிரை பணையை வச்சு செய்யக்கூடிய தொழில் இது வந்து. ஸோ நீங்களுமே அந்த பசுமை பட்டாசை வாங்கி வெடிங்க. ஸ்ரீவாரி பட்டாசுக்கரை தமிழகம் மட்டுமல்லாமல் எங்கெங்கு தேவைப்படுதோ அத்தனை பேருக்கும் பார்சல் மூலமாக வீடுகளுக்கும் தொழில் சார்ந்த இயங்குபவர்களுக்கு அவங்களுடைய முகவரிக்கும் நேரடியாக இவங்களே அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதில் நிறைய வந்து
சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க. தீபாவளி நெருக்கம் வர வர இதனுடைய விலை மதிப்பும் கூடுதலாகும்ன்றதால் முன்னதாகவே இதை பதிவு செஞ்சு இதை வாங்கிக்கிறவங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தொழில் முனைவர்களாக இதை சார்ந்து இந்த பட்டாசு சார்ந்து இயங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுமே வந்து இதில் பயன்பெற முடியுன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ வாரி பட்டாசு கடை குழுமத்திற்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.